ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வினி சேர்கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம், அதுக்கப்புறம் ஒரு டோனர். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கேரட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஏன்னா கேரட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். நம்மளோட ஸ்கின்ல இருக்க டேனாக இருக்கட்டும், இல்லை டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்கின் டோனை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து இந்த க்ரீமாக இருக்கட்டும், டோனராக இருக்கட்டும், உங்கள் கை காலில் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கேரட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, முக்கியமாக பீட்டா கேரட்டினும் விட்டமின் சியும் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் நீங்கள் வந்து டேன் ஆகிருக்கு, இல்லை ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வந்து இது கொடுக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப உங்களோட ஸ்கின் டோனில் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த க்ரீமாக இருக்கட்டும், டோனராக இருக்கட்டும், இதுக்கு வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஒரே ஒரு கேரட் போதும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா இது வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும், அதனால இந்த ஆலோவேரா ஜெல் நான் யூஸ் பண்ணுறேன். வந்து ரெடிமேட் ஜெல்லாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து நல்ல ஆலோவேரா ஜெல்லாக வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது க்ரீன் கலரில் ஒரு சில ஆலோவேரா ஜெல் இருக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நல்லா பியூரா, இது வந்து எந்த கலரும் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆலோவேரா ஜெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட எந்த ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆலோவேரா வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். நான் சொல்கிறது வந்து நேச்சுரல் ஆலோவேரா ஜெல்லே நீங்கள் வந்து டெய்லி முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அது சரி பண்ணும். நம்ம ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், இல்லை பிம்பிள் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ட்ரைனஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இந்த ஆலோவேரா வந்து நல்லா வந்து க்யூர் பண்ணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறதில்ல அப்படின்னா நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பியூரான கிளிசரினாக பார்த்து வாங்குங்க. மெடிக்கலில் சப்போஸ் கிடைக்குது அப்படின்னா அது ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். கிளிசரின் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரைனஸ் எல்லாம் நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதில் வந்து நம்ம கிளிசரின் ஆட் பண்ணுறோம். கேரட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கிளிசரின் ஆலோவேராலாம் நம்ம ஆட் பண்ணுறப்ப அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது, ரொம்ப மாய்ஸ்சராக வந்து வச்சுக்கும். சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா கண்டிப்பாக கிளிசரின் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மல் ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கிளிசரின் வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம கேரட் க்ரீம் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்ச கேரட்டை ரெண்டு ஓரத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தோல் வந்து எடுக்காதீங்க, தோலோடு வந்து போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க, தோல் சீவணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மொத்தமாக செஞ்சு வச்சிடாதீங்க. இது வந்து ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது, மேக்ஸிமம் ஒரு 15-20 days வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ கம்மியான அளவிலே ஆட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1 week வரும், ஏன்னா நான் காலையிலையும் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன், நைட்டும் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ கரெக்டாக எனக்கு 1 week வந்து வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட ஒரு நாள் இல்லை 2 நாள் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப நம்ம யூஸ் பண்ணுற க்ரீமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதனுடைய ஃபுல் எஃபெக்ட்டும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கம்மி அளவிலே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்க தானே போகிறோம், ரொம்ப பெரிய பீஸாக போட்டுறாதீங்க, சரியாக வந்து அரைப்படாது. ஸோ ரொம்ப சின்ன சின்னதாக வந்து போடுங்க. எந்த அளவுக்கு சின்னதாக போடுறோமோ அந்த அளவுக்கு அதை வந்து நம்ம ஈஸியாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு அரைக்காதீங்க, அப்படியே அரைச்சிக்கோங்க. பியூரான கேரட் ஜூஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா அரைச்சாச்சு, நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஒரு குட்டி கிளாஸ் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பியூரான ஜூஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஜூஸை வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ண நம்மளுக்கு ஜூஸ் வந்து கிடைக்கும். மொத்தமாக நம்ம பண்ண போகிற இந்த க்ரீமாக இருந்தாலும் சரி, இந்த டோனராக இருந்தாலும் சரி, ஒரு 5 spoon இல்லை 6 spoon அளவுக்கு கேரட் ஜூஸ் நமக்கு இருந்தால் போதும். ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ அதுக்கேற்ற அளவில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அளவாக கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பியூரான ஜூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து அது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து தெரியும். ஸோ தண்ணி விடாதீங்க. இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி மொத்தமாக ஒரு 5 spoon அளவுக்கு இருக்குது. இப்போ க்ரீம் பண்ணுறதுக்கு இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 spoon அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 spoon அளவுக்கு கிளிசரின் ஆட் பண்ணால் போதும், அதிகமாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
இப்போ கிளிசரின் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல்லும் கிளிசரினும் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கேரட் ஜூஸ் ஆட் பண்ணுறப்ப ஈஸியாக மிக்ஸ் ஆகும். நம்ம யூஸ் பண்ணியிருக்க எந்த ஒரு பொருளும் தனியாக வந்து நிற்காது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேரட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கேரட் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ கேரட் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆலோவேரா ஜெல் கூட இந்த கேரட் ஜூஸ் மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அது ஒரு நல்ல க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரணும். அவ்வளோதான், நம்மளோட கேரட் பிரைட்னிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு க்ரீம் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்பவே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப இன்னும் அது வந்து நம்மளுக்கு நிறைய நாள் வரும்ன்றதுக்காக. சப்போஸ் நீங்கள் வந்து மூடி போடாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 1 வீக் தான் வரும். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப கண்டிப்பாக 15-20 டேஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும் இல்லை டேனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி ஸ்கின் டோனை வந்து நல்லா ஈவனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிப்ஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப சாஃப்ட்டாக வந்து வச்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸ்கின்ல வந்து நல்லா ஈஸியாக அப்சர்வ் ஆகிக்கும். நல்ல ஒரு ஈரத்தன்மை வந்து ஸ்கின்னுக்கு நமக்கு கொடுக்கும். இதை வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். கேரட் டோனரை யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஸ்கின்னை நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மார்னிங் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ டோனர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மீதி இருக்க கேரட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட் ஜூஸ் கூட நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஜூஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த கேரட் ஜூஸையும் இந்த ரோஸ் வாட்டரையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மட்டுமே கூட நீங்கள் வந்து டோனராக யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஆனால் இதை பியூராக யூஸ் பண்ணாமல் இது கூட வந்து மினரல் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேரட் ஜூஸையும் ரோஸ் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணது ஒரு 30% இருக்குது. இது கூடவே நான் வந்து மினரல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மீதி இருக்க வந்து 70% நம்ம வந்து இந்த மினரல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏன் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறோம்னா டோனராக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பியூராக நமக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து டைல்யூட் பண்ணுறேன். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பியூராக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த டோனர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டோனர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 20 டேஸ்க்கு மேலேயே வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு காட்டன் பால் இல்லை காட்டன் பேடில் இந்த டோனரை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து ஒரு தடவை நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துட்டதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த கேரட் க்ரீமை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மார்னிங் அண்ட் நைட் வந்து நீங்கள் 2 வேளை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.